Hi friends, நாம் இன்னைக்கு பிசிபெலாபாத் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத நாம் இப்போது பார்க்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம், 1 கேரட்டு, 5 பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காலிஃப்ளவர், 1 சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி 3/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி 5 கிளாஸு, சால்ட்டு தேவையான அளவு, நெய் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, இதெல்லாம் தான் நமக்கு தேவையான அளவு. அரிசியும் பருப்பும் 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது நாம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கலர் மாறினதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனவாட்டி நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளி வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நமக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருந்தது நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பட்டாணி, முருங்கக்காய், அவரைக்காய் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளி வச்சுருக்கோம்ல, அந்த புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாமே நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணவாட்டி நல்லா வந்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் மொத்தம் 1/4 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா கலக்கிட்டு பாயில் பண்ண விடுங்க. ஒரு 1 மினிட் பாயில் ஆனால் போதும். பாயில் ஆனவாட்டி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். அவ்வளோதான் நமக்கு இந்த ரைஸ். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. 6 விசில் வரைக்கும் விட்டுட்டு நாம் இறக்கி வச்சிடலாம். இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் விசில் ரிலீஸ் ஆனவாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கொலக்கொலான அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்திருக்கு. இது வந்து பச்சரிசியில் தான் வரும், நார்மல் அரிசியில் வராது. ஆனால் நார்மல் அரிசியிலையும் செய்யலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, ஈஸியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.